வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சின்னத்திரைகளாட்டா. இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான எக்ஸைட்மெண்ட்டான அப்டேட் தான் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் புது சீரியல் வரப்போகுதுன்னு சொல்லி. அந்த புது சீரியலோட டைமிங், அதுக்கப்புறம் அப்டேட், அதுக்கப்புறம் வந்து லான்ச் டேட், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், நான் சொல்லியிருந்தபடி புது சீரியல் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ரியாலிட்டி ஷோ இல்லை. அந்த சீரியல் எஸ்எம்கேன்னு சொல்லியிருந்தது இல்லையா, ரச்சிதா மகாலட்சுமி நடித்தது, அது பேர் என்ன, சொல்ல மறந்த கதை. இது ரியாலிட்டி ஷோ இல்லை, சீரியல் தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது March 7, 2022 9 PM டெலகாஸ்ட் ஆக போகுது. 9 PM ஸ்லாட்டுங்கிறது ரொம்பவே டஃப்பான ஸ்லாட். சரி, இந்த சீரியலோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கணவனை பிரிஞ்ச ஒரு விடோவர், ஒரு பெண்மணி எப்படி சைட்டில் த ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு உழைச்சி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதான் வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்க போது. அதுவும் ரச்சிதா மகாலட்சுமி ரொம்பவே சூப்பராக நடிப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அதே மாதிரி ஒரு வித்தியாசமான கதைங்கிறனால கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. இதுவும் 9 PM டஃப்பான ஸ்லாட் தான், வேறு ஏதாவது டைமிங் வச்சுருக்கலாம். ஏன்னா பாரதி கனமா செம்பருத்தி அதுக்கப்புறம் ரோஜான்னு சொல்லி ஏற்கனவே மூணுக்குள்ள செம்மையான போட்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுவும் வந்துச்சுன்னா இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் ரேட்டிங் கம்மியாக வரும், எப்படி இருந்தாலும் கலர் சம டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஐதீகமாக இருக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த சீரியல் பிடிக்குமா, இல்லை இந்த சீரியலோட கான்செப்ட் பிடிச்சிருக்கா எல்லாமே சொல்லுங்க. இந்த சீரியல் நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை வேற 9 PM எந்த சீரியலை பார்க்க போறீங்க எல்லாமே சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த பதிவிட உங்களை சந்திக்க நான் எப்போதும் ஆவலாக இருக்கிறேன் மக்களே. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.